அனைவருக்கும் வணக்கம். இந்திய பெண்மணிகள் வரிசையில் இன்று சாவித்ரி பாய் பூலே. முதல் பெண் ஆசிரியரின் சிறப்பு. அம்பேத்கரின் ஜாதியை அழித்தொழித்தல் நூலில் ஒரு பகுதி எப்படியாக குறிப்பிடப்படுகிறது. நமக்கென ஒரு குலத்தொழிலை கொண்ட இந்த சமூகத்தில் இருக்கும் சுமார் 4000 அகமணம் முறை ஜாதிகள் 4 வர்ணங்களாக பிரித்தார்கள். அதில் பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள். இதற்கு வெளியே இருப்பவதை அர்ண ஜாதிகள், அதிசூத்திரர்கள், மனிதம் மறுக்கப்பட்டவர்கள். அவருக்குள்ளாவே பல பிரிவுகளும் இருந்தன. தீண்டத்தகாதவர்கள், காணத்தகாதவர்கள், எதிர்வரத்தகாதவர்கள், அதாவது தீண்டத்தகாதவர்கள் என்றும் குறிப்பிட்டவர்கள் கூட உட்பிரிவுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. 1947 முன்பு பின்மாக இந்தியாவின் நிலை. இதில் அவர் குறிப்பிடத்தக்க தவறியது ஒன்று என்னென்னா, இத்தகைய சாதி படிநிலையில் இருந்த மக்களின் வீட்டில் இருக்கும் பெண்களின் மீதான ஒடுக்குமுறை உயர் ஜாதியாக இருந்தாலும், தீண்டத்தகாதவர்களின் எந்த உட்பிரிவாக இருந்தாலும் வீட்டில் இருக்கும் பெண்கள் வெளியே வருவதை மிக பெரும் குற்றமாக கருதியது. சமூகம் தாழ்த்தப்பட்டவர்களிலும் தாழ்த்தப்பட்டவர்களாக பெண் கருதப்பட்டார். அப்படியான சூழலில்தான் சாவித்ரிபாய் பூலே தடைகளை உடைத்து தன் கணவர் நடத்திய பள்ளியில் ஆசிரியர் பணியாற்றிச் சென்றார். ஆம், இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே. இவர் 1831 இதே நாளில்தான் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் பகுதியில் உள்ள கண்டலா துறைமுகத்தின் அருகில் இருக்கும் நைகோன் என்னும் சிற்றூரில் பிறந்தார். சாதி ஆதிக்கங்களுக்கு எதிராக போராடிய முதன்மையான நபர்கள் இவர். அவரது கணவர் மகாத்மா ஜோதிபாய் பூலே குறிப்பிடத்தக்கவர். தாழ்த்தப்பட்ட முதல் பள்ளியை இந்தியாவில் தொடங்கியவர்கள் இவர்தான். சிறு வயதிலேயே மனமுடிக்கப்பட்டு விட்டு சாவித்திரிக்கு படிப்பறிவு இல்லை. ஆனால் ஜோதிபாய் பூலே தனது இணை அப்படி இருக்க விரும்பவில்லை. அவரை கல்வி கற்க நிர்பந்தித்தார். கற்றலில் இருக்கும் ஒரு ஈர்ப்பு விசையை நீங்கள் உணர்ந்தது உண்டா? உண்மையான கல்வி கற்றவரை தனக்குள் ஈர்த்து கொள்ளும் வல்லமை உடையது. கற்பவரின் செயல்பாடுகள் தான் திட்டமிடும் ஆற்றல் படைத்து சாவித்ரி பாயிடம் அப்படியான மாற்றத்தை ஏற்படுத்தியது. தான் கற்றது மற்றும் போதாது என மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தன் கணவருடன் பள்ளிக்கு சென்றார். இவர் இருவரும் பள்ளிக்கு செல்வதை எதிர்த்து இவர்கள் மீது கற்கள் வீசப்பட்டன. மாட்டுச் சாணம் இவர்கள் மேல் எரியப்பட்டது. பெண்ணை வெளியே அழைத்து வந்ததற்கு ஜோதிபாய் தாக்கப்பட்டார். ஒரு பெண் கற்பித்து இந்த சமூகம், அதுவும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகம் வளர வேண்டுமா என சாவித்ரி தாக்கப்பட்டார். இரட்டை குவளை முறை மிகவும் தீவிரமாக அமலில் இருந்த ஒரு காலகட்டத்தில் இவரும்